ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். வணக்கம். பிப்ரவரி மாதத்தில் வந்து வெறும் 10,000 கேஸ். மிட் பிப்ரவரியில் நாடு முழுக்க வெறும் 10,000 கேஸ் ட்ரிக் கிளாக் ஆகுது கோவிட் பாசிட்டிவ். ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், தமிழ்நாட்டில் ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஹையஸ்ட் வேவ் போன வருஷம் இருக்கும்போது 200 பேஷண்ட் அட்மிட் ஆகிருந்தாங்க. 850 வார்டு, இதில் 850 பெட் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில். வெறும் 200 பேஷண்ட், 300 பேஷண்ட் ஹையஸ்ட்டு போயிருக்கு. வெறும் இல்லை, அதே அதிகம். ஃபெப்ரவரி பக்கம் 20 பேஷண்ட் அட்மிட் ஆகிருந்தாங்க, வெறும் 20 பேஷண்ட். 40 நாள் இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இருக்குது, 850 பேஷண்ட் ஃபுல்லாக இருக்காங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில். ஸோ வெறும் பத்தாயிரம் பேஷண்ட்ஸுங்க நாடு முழுக்க. என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி! ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கலாம் அந்த கர்வை, கிளியர் ஃப்ளாட் பண்ணியிருக்கலாம், கோவிடை வெளியே அமைச்சிருக்கலாம். இல்லை, நாங்கள் சிவராத்திரி நடத்துவோம், ஜக்கி டான்ஸ் ஆடணும், நாங்கள் பார்க்கணும், கை தட்டணும், சமந்தா கூட வேறு டான்ஸ் ஆடணும். கும்பமேளாவில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாரு நரேந்திர மோடி, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாரு, எல்லாம் சேஃப், வா கங்கா மா கிட்ட வந்து நீ முழுங்கு. 32 லட்சம் பேர் 4 மணி நேரத்தில் முழுங்குறாங்க, ஒரு நாள் இன்னொரு நாள் 28 லட்சம் பேர் முழுங்குறாங்க. எலெக்ஷன் ரேலி நடத்தலாம், வாங்க வாங்க எலெக்ஷன் ரேலிக்கு போவோம், கிளம்புவோம் வாங்க. எலெக்ஷன் ரேலி நடத்துனாங்க, 346,000 கேஸ், கதறது இந்தியா. தமிழ்நாடோட ஒரு வெரி அட்வான்டேஜ் என்ன இருக்குனாங்க, நம்ம 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க நம்மக்கிட்ட. யூபியில் 3,000 பேருக்கு ஒரு டாக்டர். ஸோ ஒன்று, இந்த டைமில், இந்த தருணத்தில், இந்த கோவிட் அட்டாக் இவ்வளோ சீக்கிரம் அடியில் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்பர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டாக்டர்ஸ் நர்சஸ், நம்பர் 2 பெட்ஸ் வித் ஆக்சிஜன், பெட்ஸ் வித் வெண்டிலேட்டர், அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாத்ரூம். நீங்கள் பெட் போட்டுருவீங்க, ஒரு ஸ்டேடியம் வாங்கிட்டு நீங்கள் பெட் அடிச்சிடுவீங்க, 1000 பெட் அடிச்சிடுவீங்க. பாத்ரூம் எங்கே, டாய்லெட்ஸ் எங்கே? ஒரு நர்ஸ் உட்காந்துருக்கு, சார் வாந்தி எடுக்கிறேன் சார்ங்கிறாங்க. 20 பேஷண்ட்டுக்கு ஒரு டாய்லெட் கிளாக் ஆகி நிற்கிது, என்ன பண்ணுவோம்? ஸோ அட்லீஸ்ட் தமிழ்நாடு இது வரைக்கும் இந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அட்லீஸ்ட் இது வரைக்கும் நம்ம தப்பிச்சிருக்கோம். நம்ம மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவோட ரொம்ப பெட்டராக இருக்கிறனால நம்ம இது வரைக்கும் தப்பிச்சிருக்கோம். பட் லூஸ் விட்டுற முடியுமா? இதுக்கு மேலே லூஸ் விட்டுற முடியுமா? வாய்ப்பு இருக்கா? பக்கத்தில் பெங்களூர் கதறதுங்க. பெங்களூர் ரொம்ப தூரம் இல்லை நம்மளிருந்து, கதறது பெங்களூர். தெர் இஸ் நோ அதர் கோ. இப்போது நம்மக்கிட்ட வேறு வழி இல்லை, 100% இது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆகணும், 100% இது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். அண்ட் பிஜேபியோட பேச்சு என்ன சொல்கிறது, என்ன கூம்பிட்டேங்க அவங்க, நாங்கள் முட்டாளா நீ முட்டாளாயா? பிஎம் கேர் ஃபண்டில் அனைத்து பணத்தை வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சென்ட்ரலைஸ் பண்ணோம், சப்ளைஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக தான் போவோம், நாங்கள் தான் ஸ்டேட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ட்ரக்ஸு வேக்சின்ஸு ஆக்சிஜன் சப்ளை நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு 200 கோடி அலாட் பண்ணாங்க 185 பிளான்ட் போடுறதுக்காக. சென்ட்ரல் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், இவங்க அலாட் பண்ணுறாங்க, இவங்க டெண்டர் விடுறாங்க. அந்த ஆள் ஒரு பிளான்ட்டை கட்டிட்டு கான்ட்ராக்ட் இவங்க கொடுக்குறாங்க, ஒரு பிளான்ட்டை டெல்லியில் கட்டிட்டு மனுஷன் ஓடி போயிடுறான். கேட்டால் 8 பிளான்ட் டெல்லி கவர்மெண்ட் அலாட் பண்ணிட்டோம், அவங்க கட்டில் நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிறாங்க. இன்றைக்கி எப்படா போய் பேசுவீங்க? பச்சை பச்சை போய் பேசுகிறாங்க. அண்ட் அதோட பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் யாரும் க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. யோகி ஆதித்யநாத் இதில் சூப்பர், அவர் தான். ரூமர் யாரோ ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா அந்த ரூமரோட டெஃபினிஷனே இருக்காது. ரூமர் யாரோ ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணுவோமா? அப்போ நாளைக்கு ஒருத்தன் போய் ஆக்சிஜன் எனக்கு கிடைக்கல வெளியே போய் சொன்னானா, இல்லை இல்லை இது ரூமரு நீ உள்ளவா உன் சொத்தை கொடுங்குவான். எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஆட்சி பார்த்துருக்குமா? இந்த மாதிரி ஒரு ஆட்சி பார்த்துருக்குமா? ஆக்சிஜன் ஷார்ட்டேஜே இல்லைங்கிறாரு. காசியாபாத் ஒரு ஊரில், ஆக்ராவில் ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஊதிட்டு இருக்கு வாய் மூலியமா, அட்மிட் பண்ண முடியல, ஆம்புலன்ஸ் இல்லை, ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து ஹாஸ்பிட்டல் பெட் கிடைக்கல, அந்த ஃபோட்டோஸ் இருக்கு, பரவலாக போயிட்டுருக்கு. ஸோ பாஸ், வி ஆர் இன் அ வெரி வெரி டீப் கிரைசிஸ், ரொம்ப டீப் கிரைசிஸில் இருக்கோம். இந்த அரசாங்கம் இன்றைக்கும் இந்த பில்டப் காமிச்சிட்டு, இப்போ அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் ட்வீட் போட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன ட்வீட் போட்டிருக்காங்கன்னா, பார்ப்பா 550 பிளான்ட் கட்ட சொல்லிட்டார் மோடிஜி ஐயா,
பியூஷ் கோயல் ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி எடுத்துட்டாரு, கோவிட் வேக்சின் ரா மெட்டீரியல் கஸ்டம்ஸ் டியூட்டி எடுத்துட்டாரு, நிறையா லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி எடுத்துட்டாங்க. டேய், இது இது ஒரு இது இதில் என்னடா, இது பிரதமருக்கு இது என்னடா ப்ரைஸு? நாட்டில் ஒரு எமர்ஜென்சி கிரைசிஸ் இருக்குது, நீ இன்னும் ஜிஎஸ்டி வாங்குறதுலேயே இருக்க, ஆக்சிஜன் இன்னமும் 12% ஜிஎஸ்டி கொடுத்தாகணும், 12-18% இன்றைக்கும் கொடுத்தாகணும். எவ்வளோ பெரிய கொடுமை இது பாஸ். தமிழ்நாடு கூட நம்ம ஹெல்த் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிங்க் வந்துட்டோம், இதுக்கு மேலே நிலைமை மோசமாக போகக்கூடாது. இதோட பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் கோவிட் கோவிடாக மட்டும் பார்க்காதீங்க. 2020 கோவிட் வரத்துக்கு முன்பு மார்ச்சில் தான் ஒஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாச்சு, இல்லை ஜனவரியில் ஃபஸ்ட் பேஷண்ட் கேரளாவில். அதுக்கு முன்பு கூட நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே க்ரௌடடாக தான் இருந்திருக்கு. நம்மளோட ஒரு ஒரு ஹார்ட் பேஷண்ட்ஸ் எங்கேயும் போக போகிறதில்ல, டயபெட்டிக் பேஷண்ட் எங்கேயும் போக போகிறதில்ல, கிட்னி பேஷண்ட் அங்கே தான் இருக்க இங்கே தான் இருக்க போகிறோம், எங்களுக்கு சிகிச்சை வேணும், இதே ஹாஸ்பிட்டல்ஸ் தான், இதே டாக்டர்ஸ் தான். ஸோ இந்த ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். இப்போ கம்ப்ளீட்டாக டைவர்ஷன் கோவிட் பக்கம் போயிடுச்சு, அப்போ மீதி இருக்கிற பேஷண்ட்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட், இந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரம்பல் ஆகிறது, அதோட பெரிய அபாயம், அதோட பெரிய டேஞ்சர் என்ன இருக்குது புரிஞ்சுக்கோங்க. அதை டாக்டர்ஸ் இறந்து போயிட்டுருக்காங்க, ஸ்டாஃப் நர்சஸ் இறந்து போயிட்டுருக்காங்க. இது க்ரம்பல் ஆகிடுச்சுன்னா, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரம்பல் ஆகிடுச்சுன்னா, இந்தியா க்ரம்பல் ஆகிடும். இதுதான், இதனால் இதோட ஹையஸ்ட் அட்டென்ஷன் இந்த இந்த பிரச்சனையை கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. நாங்கள் சிவராத்திரி டான்ஸ் ஆடுவோம், நாங்கள் கும்பமேளா அறிவிப்போம், நாங்கள் எலெக்ஷன் நடத்துவோம், நாங்கள் பெரிய பெரிய ரேலி எடுப்போம். தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்கிறோம் உங்களுக்கு. நான் தமிழ்நாடோட நிலைமை ஃபெப்ரவரியில் ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமையில் இருந்தோம் நம்ம, எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போது பீக்கு போயிட்டுருக்கோம், பீக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறது? மக்களை பொறுப்பெடுக்க முடியும். எது இருந்தாலும் மக்களுக்கு தெரியணும் சார், லீடர்ஷிப் நல்லா இருந்தால் மக்கள் பின்னாடி வருவாங்க. லீடர்ஷிப்பே கஜாமுஜான் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா மக்கள் எப்படி திருந்துவாங்க? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க, ஏன் மக்கள் மேலே தான் தப்பு இருக்குது? எப்படி மக்கள் மேலே தப்பு இருக்குங்கிறீங்க? நீ சொல்லிக்கொடு, நீ எக்ஸாம்பிள் செட் பண்ணு. நீ மாஸ்க் இல்லாமல் ஏப்ரல் 22ஆம் தேதி பிரதமர் 23ஆம் தேதி பிரதமர் மோடி இவ்வளோ பெரிய ரேலி நான் எப்போவுமே பார்த்ததில்லை, இவ்வளோ பெரிய ரேலி நான் எப்போவுமே பார்த்ததில்லை, இவ்வளோ பெரிய கூட்டம் நான் பார்த்ததில்லைங்கிறார் மனுஷன். அப்புறம் மக்கள் கூட்டம் கூட மாட்டாங்களா? மக்கள் பார்க்குறாங்க, ஓ மோடி ஐயா சொல்லிட்டார், எல்லாம் கூட்டம் கூடலாம். பாஸ், டேஞ்சரஸ் டைம்ஸில் இருக்கோம், பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ் டு அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பை டிஎம்கே ஏடிஎம்கே இந்த கட்சிகள்னால எது ஒரு அளவுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவோட பெட்டராக இருக்குது. ஆனால் இதோட ரொம்ப அதிகமாக போய் ஆகணும் நம்ம, இதோட இன்னும் நிறையா நம்ம எடுத்து போய் ஆகணும், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நன்றி. ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும்.